விநாயகர் சதுர்த்தியையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விடுத்துள்ள வாழ்த்து குறிப்பில், நமது பாரம்பரியத்தில் விநாயகர் ஐஸ்வர்யங்களையும் அளிப்பவராகவும் தடைகளை நீக்குபவராகவும் கருதப்படுகிறார் என்றும், இந்த புனிதமான தருணத்தில் அனைவரையும் பேரிடலிருந்து பாதுகாத்து செழிப்பை பரப்ப இறைவனை பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதேபோல பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டு மக்கள் அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். गणेश जी विघ्नहर्ता है। हम सब चाहें कि हमारा देश, हमारा समाज, हमारे परिवार, हमारा हर व्यक्ति, उसका जीवन निर्विघ्न रहे। उत्सव समाज की शक्ति होता है। उत्सव व्यक्ति और समाज के जीवन में नए प्राण भरता है। उत्सव के बिना जीवन असंभव होता है। आज कई शहरों में तो ऐसा होता है कि आपको लगभग हर गली में गणेश पंडाल देखने को मिलता है। गली के सभी परिवार साथ मिलकर के उसे ऑर्गेनाइज करते हैं, एक टीम के रूप में काम करते हैं। ये हमारे युवाओं के लिए भी एक बेहतरीन अवसर है, जहां वे लीडरशिप और ऑर्गेनाइजेशन जैसे गुण सीख सकते हैं। தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆழ்ந்த ஞானம் மற்றும் அதிர்ஷ்டத்தின் திருவுருவமான விநாயக பெருமான் நம்மை செழிப்பான எதிர்காலத்தை நோக்கி வழி நடத்தட்டும் என தெரிவித்துள்ளார்.